ஏழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னா அது விசாரணைக்கு உட்படுத்தப்படட்டும். யார் பஸ் ஸ்டாண்ட் கேட்டான்னு கேட்கிறாரு சீமான் அவர்கள். கேட்டோமா, நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா? ஆமாம், அவர் கேட்காம இருந்திருக்கலாம். அவர் வந்து இசுசுல ஈஸியாக போயிட்டு வந்துருவார். லூலு மால் வரப்போகுது அதுக்கு தானே அப்படின்னு இருக்காரு. இல்லை, லூலு மால் வருது அப்படின்றதெல்லாம் வந்து தனியாக கேள்வி கேட்க வேண்டியது. போன ஆட்சியிலே திட்டமிடப்பட்டது தானே? அப்போ அவர் வந்து அவருடைய சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி தான் கேள்வி கேட்கணும். கட்டுப்பாடற்ற மதுவால் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. இப்போ தமிழ்நாடு 1000 ரூபா கொடுக்குது, நான் அதுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ எந்த மாநிலத்தை ஏமாற்றி காசை கொண்டு வந்து கொடுத்தீங்க? அப்போ இது என்ன, அதாவது தமிழகத்தில் அரசியலுக்காக மட்டுமே இந்த மாதிரியான புள்ளி விவரங்களை பாஜக வந்து பொது மேடையில் புதுவெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. கேளம்பாக்கம் பேருந்து நிலையம். ஓகே, அதாவது ஒரு ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்னா சென்னையிலேருந்து பல்வேறு தென் மாவட்டங்களுக்கும் சரி பல்வேறு நகரங்களுக்கு போகும்போது சென்னையே ஸ்தம்பித்து போய்விடும். ஒவ்வொரு முறையும் இது தொடரும், அதற்கான ஒரு மாற்று தேவை தான். ஆனால் அது இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போகணுமா? நம்ம அங்கே போகிறதுக்கே டிராவல் பண்ணி போகிறதே ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது பொதுமக்களோட குமுறல்களாகவும் இருக்குது. கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு, எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் வைப்பீங்களா? தமிழ்நாட்டில் வேறு தலைவரே கிடையாதா? உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்லாம் கேட்கப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்றும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. சீமான் அவர்கள் பேசுனது அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவரதை பேசி தான் ஆகணும், கேள்வி கேட்டு தான் ஆகணும். அதனால் அவர் கேட்குறாரு. அதில் எனக்கு எந்த உதயநிதி அவர்கள் கேட்டார் இல்லையா, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? அதனால உங்கள் கலைஞர் வந்து கருணாநிதின்ற பேரு கொண்டவருக்கு நான் பிறந்துட்டேன் அப்படின்றதுனால அதை பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனைக்குரியது. கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் எப்படி அறியப்பட்டிருக்கிறார், மக்களால் எப்படி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிந்த விஷயம்தான். கோயம்பேடு பேருந்து நிலையம் யாரால் திறந்து வைக்கப்பட்டதுன்னு தெரியும். அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் இன்றைய பெயர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். கோயம்பேட்டில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவது யார் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டதுன்றது தெரியும். ஆனால் அது யாருடைய பெயரில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதும் மக்களுக்கு தெரியும். மதுரையில் மாட்டுத்தாவணிக்கு ISO தரச்சான்றிதழ் பெற்று அதை உருவாக்கியது யாருன்றதும் தெரியும். அது இப்போது யார் பெயரால் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதும் மக்களுக்கு தெரியும். அப்போது பெயர் சூட்டல் அப்படின்ற அந்த பாலிடிக்ஸை வந்து தனியாகவே டிபேட் பண்ணலாம். பெயர் சூட்டல் பாலிடிக்ஸே தனியாக டிபேட் பண்ணலாம். சீமான் தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக அந்த கருத்தை முன்வைக்கிறாரு, தன்னுடைய தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அதை முன்வைக்கிறாரு. தாராளமாக முன்வைக்கட்டும், அது வந்து அவருடைய பாலிடிக்ஸ், ஹீ கேன் பிளே தட். இப்போ ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னா அது விசாரணைக்கு உட்படுத்தப்படட்டும், அது தொடர்பான அறிக்கைகள் வெளியிடப்படட்டும், அது ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை விவாதிக்கலாம். ஆதாரங்களை உருவாக்குதல் அல்லது வந்து இதை பொது புத்தியிலிருந்து அணுகுதல் அப்படின்றது வந்து பிரச்சனைக்குரியது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தபோது மக்கள் பதறலை? கத்திப்பாரா, நான் முத முதல்ல சென்னை வந்தபோது இந்த கத்திப்பாராவை பார்த்து பயந்தேன். இந்த கத்திப்பாராவுக்கு கீழே போயிட்டோம்னா எந்த பக்கம் வெளியே வர்றதுன்னு தெரியாது, அது ஒரு மேஸ் பசில் மாதிரி இருக்கும். நீங்கள் கத்திப்பாராவுக்கு கீழே கிண்டியிலேருந்து என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த பக்கம் போரூருக்கு திரும்புறது, எந்த பக்கம் வந்து வடபழனிக்கு திரும்புறது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா பாலம், இப்படி ஒரு பாலம் அப்படின்னு ஷாக் ஆகும். ஆனால் ஒரு 2 வருஷம் சென்னையில் கிண்டிக்கும் வடபழனிக்கும் டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், கத்திப்பாரா இல்லைன்னா சென்னை எப்படி நிற்கும்னு. அண்ணா மேம்பாலம், அண்ணா மேம்பாலம் கட்டப்பட்ட போது வழி தவறி ராயப்பேட்டையிலேருந்து டீனவர் போக வேண்டியவங்க தேனாம்பேட்டைக்கும், தேனாம்பேட்டை போக வேண்டிய டீனவருக்கும் கத்தீட்ரல் சாலைக்கும் வழி மாறி போனவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணா சாலையை அங்கிருந்து எடுத்துட்டு அந்த இடத்த யோசிச்சு பாருங்க, அந்த கன்ஜெஷனை வந்து சமாளிக்கவே முடியாது, அந்த இடத்துல மூவே ஆகாது டிராஃபிக். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோயம்பேடு பேருந்து நிலையம் வர்றதுக்கு முன்னாடி கோயம்பேட்டை பற்றி மக்களுடைய அபிப்பிராயம் என்ன? அங்கே வந்து கொத்தால் சாடி மார்க்கெட் இருந்தது, அந்த மார்க்கெட்டுக்கு ஒட்டுன பகுதி என்னவாக இருந்தது அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ கோயம்பேடுன்ற ஒரு பஸ் ஸ்டாண்டு பேருந்து முனையம் டெவலப் ஆகும் பொழுது கோயம்பேட்டை சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகுது. கோயம்பேடு இன்னைக்கு யாரும் அச்சுறுத்தலாம் இல்லை. இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள், லூலு மால் வரப்போகுது அதுக்கு தானே அப்படின்னு இருக்காரு. இல்லை, லூலு மால் வருது அப்படின்றதெல்லாம் வந்து தனியாக கேள்வி கேட்க வேண்டியது. லூலு மாலுக்காகவே ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுறாங்களா அப்படின்னா இது வந்து போன ஆட்சியிலே திட்டமிடப்பட்டது தானே? அப்போ அவர் வந்து அவருடைய சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி தான் கேள்வி கேட்கணும். அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் லூலு மால் கட்ட போகிறாங்க, அதனால் நீங்கள் இப்பயே பஸ் ஸ்டாண்டுக்கு பிளான் போட்டு கொடுத்துருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே தான் கேள்வி கேட்டிருக்கணும். அப்போது ஒரு விஷய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுதுங்கும் போது அதனுடைய பயனாளிகளாக, அதனுடைய பங்குதாரர்களாக பல பேர் தொடர்ந்து உருவாவாங்க.
அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டியது. யார் அதுல அதீத பங்குதாரராக இருக்கிறாங்க, யார் அதுல அதீத பயனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்றது குவெஸ்டினபிள், அதை டிபேட் பண்ணலாம். ஆனா பஸ் ஸ்டாண்ட் உருவாகிறதே அப்படி யார் பஸ் ஸ்டாண்ட் கேட்டான்னு கேக்குறாரு சீமான் அவர்கள். கேட்டோமா, நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? ஆமா, அவர் கேட்காம இருந்திருக்கலாம், அவர் வந்து இசுசுல ஈஸியா போயிட்டு வந்துருவாரு. ஆனா ஒவ்வொரு வீக்கெண்டும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோயம்பேட்டுல பஸ் ஏறி கூடுவாஞ்சேரி தாண்டதுக்குள்ள மக்கள் குரலுக்கு தான் நான் வரேன். பாக்கம் போறதுக்கே ஒரு ஒரு ஊருக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே. நான் தெளிவா ஒண்ணு கேக்குறேன், கோயம்பேட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் ஏறுறோம், ஏறி அதே கேளம்பாக்கத்தை தாண்டி தான் செங்கல்பட்டு டோல்கேட் வரைக்கும் டிராஃபிக்கோட நம்ம பயணிக்கிறோம். இங்கிருந்து வண்டலூர் போகிறதுக்கு ஒரு வீக்கெண்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆகுதா இல்லையா? அப்போது எல்லா ஆம்னி பஸ்ஸையும் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கிருந்து லோக்கல் பஸ்ஸஸில் மக்கள் அங்கே போகட்டும், அங்கேருந்து மக்கள் பயணித்து தனியாக போகட்டும், ஊருக்கு கிளம்புறதா அங்கேருந்து கிளம்பட்டும் அப்படின்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு எனக்கு புரியல. மதுரையில் நான் திருமங்கலத்துக்காரன், மதுரையில் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது. நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னா நான் எந்த ஊருக்கு போகிறேன்றதை பொறுத்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நான் உள்ளுக்குள்ளே லோக்கலில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா நான் பெரியார் போகணும். நான் கொங்கு மண்டலத்துக்கு வெஸ்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஆரப்பாளையம் போகணும். நான் திருச்சிக்கு அந்த பக்கம் போக போகிறேன் அப்படின்னா நான் வந்து மாட்டுத்தாவணி போகணும். இப்போ பைபாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் மாட்டுத்தாவணி அரை மணி நேரத்தில் போக முடியுது. அதுக்கு முன்னாடி திருமங்கலத்திலேருந்து பெரியார் போய், பெரியார்லேருந்து ஆரப்பாளையம் போய், ஆரப்பாளையத்துலேருந்து மாட்டுத்தாவணி போகிறது அப்படின்றது 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். அதை தாண்டி தான் திருமங்கலத்தில் இருக்கிறவங்கலாம் சென்னையை தாண்டி அல்லது விழுப்புரத்தை தாண்டி வந்து பழகிடுவாங்க அப்படின்றீங்களா? இல்லை, மக்களுக்கு இந்த அதிர்ச்சின்றது இயல்பானது. ஆனால் இந்த அதிர்ச்சியை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மலினப்படுத்துவது அப்படின்றது வந்து அதுதான் மோசமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு உடனடியாக வராது. அதனுடைய பயன்பாடு, அதனுடைய வளர்ச்சி, அது எல்லாவற்றையும் சார்ந்து தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த ஏற்றுக்கொள்ளும் நிலை ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை. மக்கள் வந்து அடுத்து பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய பண்டிகை காலங்களில் பொங்கல் கடந்து தெரியும் நினைக்கிறேன். சரி, பொங்கல்ல நிறைய செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது, இதை எப்படி அவங்க செயல்படுத்த போறாங்கன்றதும் பொங்கல் தீர்மானிக்கும். ஓகே, அண்ணாமலை அவர்கள் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கார், நடைப்பயணம்லாம் போகும்போது பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கார். கட்டுப்பாடற்ற மதுவால் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. குறிப்பாக அவர் லாஸ்டாக சொன்ன வேர்டு வந்து, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தவறினால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவின்னு யார சொல்றாரு? மக்களை சொல்றாரு. மக்கள்ல யாரு? இல்ல, ஏதாவது ஒரு குறிப்பான தர்மபுரியில குடிச்சிட்டு இருந்தவங்களை தட்டி கேட்ட ஒரு விவசாயி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த அப்பாவியை கூட சொல்லியிருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகள் அப்படின்றது இயங்கி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, உலகம் முழுவதும் மது அப்படின்றது, மது பயன்பாடு அப்படின்றதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மது பயன்பாட்டை மட்டுமே விவாதிப்பது அப்படின்னா அதற்கு தேசிய அளவில் என்ன கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களோடு கலந்தாலோசித்து தேசிய மது கொள்கை, கல்விக் கொள்கை உருவாக்க தெரியுதுல்ல. அப்போ தேசிய மது கொள்கைன்னு ஏதாவது ஒன்று உருவாக்குவதற்கான திட்டங்கள் இருக்கிறதா? அப்படி ஒன்று இல்லை. அப்போ இந்த மது அப்படின்றது வந்து மது குடிக்கிறவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க, அவங்க எல்லாருமே கலாட்டாக்காரர்கள், எல்லாருமே கலவரக்காரர்கள் அப்படின்ற பார்வையுமே கூட ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பார்வைன்னு நினைக்கிறேன். நிறைய மது அருந்துபவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எல்லா மாநிலத்திலும் இருப்பது போலவே. அப்போ மது மட்டுமே ஒரு பிரச்சனையை உருவாக்குவதா அப்படின்னா இல்லை, பல காரணங்கள் இருக்கு. அதுல மது வந்து ஏழை மக்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால பொதுமக்கள் அதற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள், போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். பெண்கள் அதற்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். அதை அரசு பரிசீலிக்கிறது, அது அவ்வப்போது முடிவுகள் மாற்றி எடுக்கப்படுகிறது. ஓகே, ஆனா அண்ணாமலை சொல்லக்கூடிய அப்பாவிகள் பாதிக்கப்படுதல், ஏன் திமுகவிடம் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான மது விஷயங்கள் வருது அப்படின்னா, எம்பி எலெக்ஷன் ஆகட்டும் இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், விதவைகள் அதிகமாயிட்டே வராங்க அப்படின்னு பொதுச் செயலாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய எம்பியுமான கனிமொழி அவர்கள் கூட பல நேரங்களில் பேசியிருக்காங்க, பல இடங்களில் போராடி இருக்காங்க. அவங்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் போதும் அது தொடருது, அங்கே அதனால தான் அந்த கேள்வி வருது. அப்போ அது அவங்களான பதில் சொல்ல வேண்டியது. நான் பதில் சொல்றது அப்படின்னா, என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு பத்திரிகையாளரா ஒரு ஊடகவியலாளரா என்னுடைய கருத்தை தான் நான் பதிவு பண்ண முடியுமே தவிர, கனிமொழி அப்படி சொல்லிட்டாரே இப்ப ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்றத வந்து ஒரு மைக்கோட கொஸ்டினா வேணா நான் முன்வைக்கலாமே தவிர, அவங்க ஏன் முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து நான் பேச முடியல. ஆனா மது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உடனடியாக முற்றுமுழுதாக தடை செய்யறதும் அல்லது உடனடியாக முற்றுமுழுதாக வந்து புதுசா மாத்துறதோ அப்படின்றதும் சாத்தியம் இல்லை. அது வந்து ஒரு ப்ராசஸ்,
மெடிக்கலாக பார்த்தாலும் கூட அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ப்ராசஸும் ஒரு தெரப்பியும் அதுக்குள்ளே அடங்கியதாகத்தான் இருக்கிறது. அதை வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேருந்து பார்க்குறோம் நம்ம. ஒன்று, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக அல்லது ரொம்ப மலினமான ஒரு விஷயமாக. இன்னொன்று, அதுதான் எல்லா பிரச்சனைக்குமான மூல காரணமாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கன்சியூம் பண்ணுற விதத்திலாக இருக்கட்டும் அல்லது அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் கூட மாற்றங்கள் தேவை. அது எதுவும் இல்லாமல் நம்ம வந்து மது ஒழிப்பு கொள்கையாக மட்டும் மேடையில் பேசுவோம், ஆனால் வந்து ஸ்டிங் ஆபரேஷன்ல வேற மாதிரி போவோம் அப்படின்றது வந்து பிரச்சனைக்குரியதுதான். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தையே கொடுத்திருந்தார். தமிழகத்திடமிருந்து வரும் நிதி பகிர்மானத்தை விட அதிகமாகவே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த நிவாரணம் பற்றின தொடர் விமர்சனங்களுக்கு பிறகு அதற்கு மாற்றாக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன நடக்குது? கூடுதலாக கொடுக்குறாங்க, வட்டிக்கு எதுவும் விடுறாங்களா? இப்ப என் இருக்கிற 1000 ரூபாய 1200 ரூபாய நான் மாத்தணும் அப்படின்னா அதே இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது எங்கேயாவது கையை மாத்தி அதற்கான ஒரு வட்டியவோ அல்லது ப்ராஃபிட்டையோ நான் உருவாக்கணும். இப்போ ஒன்றிய அரசு வந்து அதை பொறுத்த அளவுல ப்ராஃபிட்டுக்காக இயங்கக்கூடிய கம்பெனி கிடையாது, மக்கள் நலனுக்காக இயங்கக்கூடியதாகத்தான் ஒரு அரசு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு 1000 ரூபா கொடுக்குது, நான் அதுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா அப்ப எந்த மாநிலத்தை ஏமாத்தி இங்க காசை கொண்டு வந்து கொடுத்தீங்க அல்லது இந்த மாநிலத்தை ஏமாத்தி வேற யாருக்காக கொடுத்தீங்களா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஒரு மாநிலம் கொடுப்பதை விட அதிகமான நிதியை கொண்டு போய் அங்கே கொடுக்கறது அப்படின்றது வந்து பிராக்டிக்கலி இம்பாசிபிள். நிதிக்குழு பரிந்துரையின்படி ஒவ்வொரு மாநிலத்திடமிருந்தும் வசூலிக்கப்படுற நிதிகள்ல இருந்து 41% அவங்களுக்கு திருப்பி அளிக்கணும் அப்படின்றது வந்து நாம்ஸ். அந்த 41 தான் திருப்பி வரும். அந்த 41 கூட உடனடியாக திருப்பி வருதா அல்லது பெண்டிங் அண்ட் அரியர்ஸ் வச்சு அடுத்தடுத்த வருஷத்துல திருப்பி வருதா அப்படின்றதுதான் பிரச்சனை. இப்போ ஜிஎஸ்டியில இருந்து அந்த நிலுவைத் தொகை அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக போற வரைக்கும் போராடினாரு. இப்போ இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மேடையில் நேருக்கு நேரம் பிரதமரை வச்சு கேள்வி கேட்டதற்கு பிறகு அதுல இருந்து ஒரு பகுதி வந்து ரிலீஸ் ஆகுது, அது கிளியர் ஆகுது அப்படின்றதெல்லாம் நேரடியாக பார்க்குறோம். அப்போ கொடுத்ததை விட அதிகம் அப்படின்றதுக்கு அவங்கள்ட்ட பேப்பர் எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சும்மா மேடையில் பேசும் பொழுது ஒரு ரெட்டாரிக்காக அதை பேசலாமே தவிர ஷி கேனாட் ப்ரூவ் ஹெர் செல்ஃப். அவங்களால இதை வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் நிறைய பட்ஜெட் எஸ்டிமேட்டை வச்சோ ரிவைஸ்டு எஸ்டிமேட்டை வச்சோ அவங்களால நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், தமிழ்நாடு நேரடி வரி செலுத்துகிறது, தமிழ்நாட்டிலிருந்து மறைமுக வரி வசூலிக்கப்படுகிறது, இந்த ஒட்டுமொத்த கால்குலேஷன் என்ன? இதை அப்படியே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்றது ஊரறிந்த உண்மை. அது வந்து மேக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். இங்கேருந்து போகிறது எல்லாமே அப்படியே திருப்பி வருதுன்னா ஏன் போகணும் ஏன் வரணும்? அதையும் தான் சீமான் கேட்டார். நான் அதை வரவே இருக்கிறேன். சீமான் நேற்று கேட்டார், உனக்கு வேறு வேலை இல்லையா, இதை பூரா வாங்கிட்டு போவ, திருப்பி நீயே கொண்டு வந்து கொடுப்ப, இது உனக்கு வேறு வேலை இல்லையா, இங்கேயே வச்சு வசூல் பண்ணிக்கிட தெரியாதா எங்களுக்கு அப்படின்ற கேள்வி தான் தொடர்ந்து தமிழ்நாடு எழுப்பக்கூடிய கேள்வி. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அனெக்சர் 4 அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டெவல்யூஷனை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸு, டேக்ஸு, ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸு, இது எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் வருஷம் தவறாமல் 100,000 கோடிக்கு மேலே ஊபி லிஸ்ட் இருக்கும், வெகு சில ஆயிரங்களுக்குள்ள தமிழ்நாட்டுடைய லிஸ்ட் இருக்கும், 6 டிஜிட் உத்தரப்பிரதேசத்துக்கும் 4 டிஜிட் 5 டிஜிட் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். உத்தரப்பிரதேசம் உண்மையிலேயே மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட், ரொம்ப பாப்புலேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிதி அதிகமாக தேவைப்படுதுன்றது ரொம்ப யதார்த்தமா? ஆமாப்பா, நிறைய ஒரு வீட்டில் 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 2 பேர் இருக்க வீட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? 10 பேருக்கு அதிகமாக தேவைப்படுன்ற நியாயமா இருக்கும். அந்த 10 பேருக்கு இந்த 2 பேரும் வருஷா வருஷம் ஒரு தொகையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த 10 பேர் அப்படியே இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தினது சுய வளர்ச்சின்றது சாத்தியப்படலை. தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் ஏணி வச்சாலும் எட்டலை. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியும் யூபியினுடைய ஜிடிபியும் எங்கே? தமிழ்நாடு இந்த மக்கள் 8 கோடி மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஜிடிபிக்கும் அவங்க 10 கோடி 15 கோடிக்கு மேலே மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஜிடிபிக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றாவோ அல்லது தமிழ்நாட்டோட கம்மியாகவோ அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனித வளத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மனித வளத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த அரசுகள் எவ்வளவு கேவலமாக கையாண்டுகிட்டு இருக்கு, அதற்கு நீங்கள் பனிஷ் பண்ணுறதுக்காகவோ செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறதுக்காகவோ அல்லது அவங்களை சீர்திருத்துவதற்காகவோ ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா? அந்த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் தமிழ் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு பிரிக்கப்பட்டிருக்கிறது, பல காரணங்களுக்காக, மொழியின் காரணமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது,
நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது, கலாச்சார வேறுபாடு காரணமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பல பகுதிகள் இருக்கிறது, வளமான பகுதிகள் இருக்கிறது, வளமற்ற பகுதிகள் இருக்கிறது. இதை தனியாக பிரிங்க, தனி மாநிலங்களாக அறிவிங்க. உத்தரப்பிரதேசம் அப்படின்றது வந்து யுனைடெட் பிராவின்ஸ் தானே பல மாநிலங்களாக சிதறி, அந்த யுனைடெட் பிராவின்ஸினுடைய பெரும்பகுதி இன்னும் உத்தரப்பிரதேசாவே நீடிச்சிட்டு இருக்கு. அதுலேருந்து பல மாநிலங்களை பிரிங்க, மாநிலங்களாக பிரித்து அதனுடைய வளர்ச்சியை ஊக்குவீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் எங்களுக்கு தேவை, நாங்கள் எந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாநிலத்தை தான் பிரிப்போம்னு அணுகுனா அதுதான் தொடர்ந்து கேள்விக்குள்ள. உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுனா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் கூட வந்த அறிக்கையின்படி சுகாதாரத்தில் கடைசி இடத்துல இருக்குது, கல்வியிலேருந்து எல்லாத்துலேயுமே. ஆனால் நீங்கள் நேற்று பேப்பர் பார்த்தீங்களா, த மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மோடி சார் யோகியை பார்த்து நல்லா கேளுங்க, இப்படிலாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். ஓகே, இந்த நிதி பகிர்மானத்தை பற்றி ஒரு புள்ளி விவரம் மேடையில் பேசும்போது நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க, அந்த கணக்கிலேயே தவறுன்னு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கம் தென்னரசு அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன, அதாவது தமிழகத்தில் அரசியலுக்காக மட்டுமே இந்த மாதிரியான புள்ளி விவரங்களை பாஜக வந்து பொது மேடையில் புதுவெளியில் பேசிகிட்டு இருக்கிறதா? புள்ளி விவரத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக ஏமாற்றலாம். அது வந்து இரண்டு பக்கம் கூறுள்ள ஒரு கத்தி, அதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து, இன்டர்பிரட்டேஷனை பொறுத்து டேட்டா வந்து மாறுபடும். அந்த டேட்டாவை எப்படினாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனால் டேட்டாவே தப்பாக சொல்கிறது அப்படின்றது தான் பிரச்சனை. நான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதை வந்து ரெண்டு வகையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவங்க வந்து அந்த டேட்டா யாரோ கொடுத்துருக்குறாங்க, இப்போ அவங்க வந்து நிதியமைச்சராக இருந்தாலும் அவங்களே எல்லாத்தையும் போய் எழுதிட்டு வரப்போகிறது கிடையாது. ஏதோ ஒரு அதிகாரி அவங்கள தொடர்ந்து மிஸ்லீட் பண்ணுறாரு. போன தடவை அவங்க வெள்ளத்தப்பை வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தப்பையும் சரி, ஸ்டேட் டிசாஸ்டராக அறிவிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி ஒன்று அறிவிக்கவே முடியாது தெரியுமா? மழை, வெள்ளம், புயல், இது எல்லாமே வந்து ஷெட்யூல்டு நேஷனல் டிசாஸ்டர்ஸ், தேசிய பேரிடர்னு வரையறை இல்லை, ஷெட்யூல்டு டிசாஸ்டர்ஸ். அதை அவங்க லோக்கல் டிசாஸ்டர் அறிவிக்க சொல்றாங்க, லோக்கல் டிசாஸ்டர் அவங்க அறிவிக்க முடியாதுன்றாங்க. அவங்க எதை அறிவிக்க முடியும்னாங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் அறிவிக்க முடியும்னாங்க, லோக்கல் டிசாஸ்டர்னாங்க. லோக்கல் டிசாஸ்டர்னா என்ன தெரியுமா, பஞ்சாப்ல வந்து அங்க இருக்கக்கூடிய வயக்காடை அடிக்கடி பத்த வச்சிருவாங்க, அது லோக்கல் டிசாஸ்டர். டெல்லியில மாசுபாடு திடீர்னு அதிகரிக்கும், அதுவும் கூட வரையறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது வேறு காரணங்களுக்காக நிகழுது அப்படின்னா அதை லோக்கலா அவங்க அறிவிச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வனப்பகுதி அதிகமாக இருக்குது, இந்த வனப்பகுதியில் திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து லோக்கல் டிசாஸ்டர்னு அறிவிக்கலாம். இது வெள்ளம், மழை, புயல், வறட்சி, இதெல்லாம் பஞ்சம் எல்லாம் அறிவிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பேரிடர்கள், இதை வந்து லோக்கல் டிசாஸ்டர்னு ஒரு அதிகாரி வந்து பேப்பர் எடுத்து நீட்டுறாரு. இவங்களும் கேட்டுக்கிட்டீங்களா, நீங்க வேணா அறிவிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. முன்னாடி பல மாநிலங்கள்ல இதை விட அதிகமாக வெள்ளம் வந்த போதுல கூட அதை நாங்க தேசிய பேரிடரா அறிவிக்கல, அதனால இங்கே அறிவிக்க முடியல. டிசாஸ்டர் ஆஃப் ஆர் சிவியாரிட்டின்னு ஒரு கேஸ் இருக்கு, அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதற்குடைய நோக்கமே அதுதான். டிசாஸ்டர் ஆஃப் ஆர் சிவியாரிட்டிக்கு கொடுக்க வேண்டியது தான் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட். அப்போ ரேர் சிவியாரிட்டின்னு அறிவிக்கிறது தான் கேள்வி. இடத்துல தான் அங்க பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம அது இன்னொரு நாள் மிக பெரியதா அதை மட்டுமே விவாதிக்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நேற்றைக்கு, மோடி எவ்வளவு அன்பானவர், ஏன் உலக தலைவராக இருக்கார் அப்படின்னா, பொய்களாகவே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற திமுகவை சேர்ந்த நபர்களையும் சந்திக்கிறார், அதனால் அவர் அன்பானவர், உலக தலைவராக இருக்கிறார் அப்படின்னு. கடைசி கேள்வி உங்களுடைய பதில். இதை வந்து குஜராத்தில் ஹத்ராஸில் உன்னாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் போய் இதை சொல்ல சொல்லுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அங்கே மட்டும் சொல்லிட்டீங்களே, இன்னும் பல மாநிலங்களில் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் இருக்கு. சேலம் ஆத்தூர்ல இருக்கிற விவசாயிகள்கிட்ட போய், நேற்று கூட சேலம் தான் போயிருக்கிறாரு போல, ஆத்தூர் பக்கம் போய் பேசினாங்கன்னா அந்த ரெண்டு விவசாயிகளும் பதில் சொல்லுவாங்க. நன்றி, நன்றி, மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.